ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இப்போ நம்ம ஆரோக்கியமான சத்தான ஒரு அடை பண்ண போகிறோம். அதுக்கு இட்லி அரிசி 2 கப் எடுத்துன்னு இருக்கேன், கடலைப்பருப்பு 1/4 கப், தோரம்பருப்பு 1/2 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், பச்சைப்பயிறு 1/2 கப். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா களைஞ்சு 2-3 தடவை 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து உப்பு, காஞ்ச மிளகா 1/7, பச்சை மிளகா 1/2, இஞ்சி 1 பெரிய துண்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி போடுங்க, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து புளிக்க வைக்கலாம் வேண்டியதே இல்லை, ஃபெர்மெண்டேஷன்லாம் தேவையில்லை, உடனே அடவாக்கலாம். மேலே வந்து தேங்காய் துருவல் போடலாம், கேரட் துருவி போடலாம், முருங்கை இலை இருக்கு இல்லையா அதை கூட உருவி போட்டு பண்ணலாம். ஊற விடணும்னு அவசியம் இல்லை, உடனே இன்ஸ்டண்ட்டாக இந்த அடை வாத்திரலாம். இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஊற வைக்கிறது வேண்டி தான் நேரம். அதுக்கப்புறமா குற குறன்னு அரைச்சி தோசைக்கல்லில் நல்லா நல்லெண்ணெய் விட்டு 2 சைடும் போட்டு முறுமுறுன்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வெல்லம், வெண்ணெய் தொட்டுக்க சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்டியும் பண்ணி சாப்பிட்லாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். சுவையான அடை ரெடி.